Friends and hi students, welcome to our channel. In the video, romba mukkiyamaana video, yara skip pannadinga. Ena SBO job pathi nariya video nam potrukom, nariya video join pannikeenga. So join panna ready ah irundhavangalukkaga idu. Ipo na payment pannitta ma'am, form fill pannita. So then enna enakku IT activation agum. IT activation vandrum. Adukku adutha na enna pannanum abdingiradha indha video la theriva solirukken. So skip pannama theliva paarunga. Okay, so idu dhaan nammudaiya staff. Neenga staff aayitingamna ungalkana welcome page idu dhaan. Okay, in the welcome page, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க அனைவரும் கண்டிப்பாக இந்த பக்கத்தில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்த பிறகுதான் வேலையை தொடங்க வேண்டும் அப்போ இதுல உள்ள அத்தனை வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படிங்கறது உங்களோட முதல் டாஸ்க் ஓகேவா சோ நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போறீங்க சோ இந்த இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஃபேம் பண்ணிக்கலையா அதுலயும் கொடுத்துருவேன் அதுக்குள்ள ஓபன் பண்ணி எல்லா வீடியோவையும் நீங்க பார்க்க போறீங்க சரியா ஓகே தென் இப்போ இதுல என்ன பண்ண போறோம் முதல்ல இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் SBO SBO ஓட கண்டிஷன்ஸ் பத்தி சொல்லுவேன் யூஸ் பண்ண என்ன பிளான்ஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ணிக்கீங்க சோ நான் என்ன சொல்லிருக்கேன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ சொல்லிப்பேன் ஒரு 4 நாள் நீங்க அந்த லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணலனா ஐடி டீஆக்டிவேட் ஆயிடும் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுனா ஆக்டிவேட் பண்றது திரும்ப ஒரு 400 ரூபாய் பெனால்ட்டி அமௌண்ட் மாதிரி கட்டுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு 4 நாள் ஒர்க் பண்ண முடியலனா நீங்கள் கம்பெனிக்கு ஒரு மெயில் போட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு மெயில் போட்டுட்டா ஒரு 4 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட உங்கள் ஐடி டீஆக்டிவேட் ஆகாது சரியா ஸோ அதெல்லாம் வந்து நார்மல் இன்ஃபர்மேஷன் இது டேஷ்போர்ட்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது என்னென்ன டேஷ்போர்ட்ஸ்லாம் இருக்கும் டேஷ்போர்ட்னா இங்கே வந்து வெல்கம் பேஜ் எப்படி பேமெண்ட்டை வித்ரா பண்ணுறது எப்படி பேமெண்ட் எடுக்கிறது எல்லா விதமான விஷயங்களும் இதில் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை மாற்றணும் நினச்சா மாற்றிக்கலாம் மெயில் ஐடியை மாற்றணும் மாற்றிக்கலாம் ஃபோன் நம்பர் மாற்றணும் மாற்றிக்கலாம் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மை ப்ரொஃபைல் அண்ட் எடிட்டுங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் தென் இதை அப்கிரேட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெஃபரல் பிளானில் ஜாயின் பண்ணுங்க பிரச்சனை இல்லை சப்போஸ் ரெஃபரல் பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் 5 பேர் ரெஃபர் பண்ணிட்டேன் என்னோட பிளானை சில்வர் பிளானாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி எப்படி ஒர்க் பண்ணுறது வா வீடியோ வாட்ச் பண்ணால் தான் சேலரின்னு சொல்லிட்டீங்க எப்படி வீடியோ வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க எப்படி பே அவுட் எடிட் எனக்கு சேலரி வந்து ஒரு 1500 என் அக்கௌண்ட்டில் கிடக்கும் மேடம் என் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பே அவுட்னா பணம் எடுக்கிறதுன்னு அர்த்தம் ஓகே அவங்ககிட்ட பணத்தை எப்படி வாங்குறது இப்போ வித்ட்ரா வேலட் ஹிஸ்ட்ரினா இப்போ வித்ட்ரா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் நேற்று ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் 6 மணிக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு வந்துடும் நான் 6 மணிக்கு மேலே நைட்டு 9 மணிக்கு தான் பார்க்குறேன் ஓகே 2000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்குது 2000 ரூபாய் நாளை செலவு தேவைப்படுது நான் 9 மணிக்கிட்ட நைட்டு 9 மணிக்கிட்ட வித்ட்ரா போட்டினா அது அடுத்த நாள் கணக்காக மாறிடும் ஓகேவா 6 மணி வரைக்கும் தான் அஃபிஷியல் டைம் ஸோ 6 மணி வரைக்கும் நீங்கள் வித்ரா போட்டால் அடுத்த நாள் காலையிலே உங்களுக்கு வந்துடும் 9 மணி 10 மணிக்குள்ளே வந்துடும் இல்லை நான் வந்து அப்படி நைட் 9 மணி 10 மணிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த நாள் கல்குலேஷன் தான் அடுத்த நாள் ஈவினிங் 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட்லி 24 மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும் ஓகே அந்த பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் ஏற்கனவே நீ எவ்வளோ பணம் எடுத்திருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வாங்கி கேலரி வாங்கியிருக்கீங்க அந்த வாலெட் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் பார்க்குறது எப்படி ஒருத்தர் நான் ரெஃபர் பண்ணேன் அவங்களுக்கு 150 ரூபா பணம் வந்துருச்சா ரெஃபரல் அமௌண்ட் அப்படிங்கிறத பார்க்குறது கூட நீங்கள் அந்த இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஐடி ரெனியூவல்னா சப்போஸ் நான் சொன்னேன் இல்லையா இப்போ நான் வந்து நான் ரெனியூவல் பண்ணணும் நான் ரெனியூவல் மீன்ஸ் ஏற்கனவே நான் ஒரு 4 நாள் பார்க்கல டீஆக்டிவேட் ஆயிடுச்சு எப்படி திரும்ப பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ இது டெலகிராம் இன்ஃபர்மேஷன் ரொம்ப 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 முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான் ஏன்னா ஒரு கம்பெனி இருக்காங்க அவங்க திருவண்ணாமலையில் இருக்காங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறது ஸோ நமக்கு டெய்லி அவங்க காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் இப்போ அதுக்கான ப்ரூஃப்லாம் பின்னாடி காட்டுறேன் ஸோ நான் ரொம்ப அட்ராக்டிவான ஒரே விஷயம் ஒரு ஆன்லைன் ஜாப்ஸில் கம்பெனியோட ஃபோன் நம்பர் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது ஒரு மெயில் அடிச்சமாக இருக்கும் அவ்வளோதான் பட் இவங்க டெய்லியும் நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த கம்பெனி நம்பர் சொல்லி பேசிட்டே இருப்பாங்க இன்றைக்கி இது நடக்குது இன்றைக்கி இது நடக்குது இவ்வளோ பேருக்கு பேமெண்ட் போட்டிருக்கோம் இத்தனை பேர் இன்றைக்கி ஆக்டிவேஷன் ஆயிருக்கீங்க ஆக்டிவேஷன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணவங்க இத்தனை பேர் தப்பாக போட்டிருக்கீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அதில் நம்மளையும் பேசுகிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க எப்படின்னா நமக்கு SBO சாட்னு ஒன்று இருக்கும் இப்போ மேம் எனக்கு வந்து நான் 4000 ரூபா வித்ரா போட்டேன் எனக்கு 4000 ரூபா பணம் வந்துருச்சு அந்த டீட்டெயில்ஸையுமே நம்ம போடலாம் நமக்கு அந்த ஃப்ரீடம் உண்டு ஆஸ் எ ஸ்டாஃபாக நீங்கள் அதில் பேசலாம் ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இந்த டெலகிராம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஓகேவா ஓகே ஸோ பார்த்தாச்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு 4 விதமான டெலகிராம் இருக்குது இதில் ஒவ்வொன்றும் எதுக்குன்னு சொல்கிற நீங்களே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க ஸோ SBO நோட்டீஸ் போர்ட் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது நோட்டீஸ் போர்ட் ஆஸ் எ கம்பெனியோட அட்மின் யாரோ SBOட அட்மின் அவங்க உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒர்க் நடக்குது இத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க வெப்சைட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும் இப்போ என்ன சப்போஸ் என்ன இத்தனை இன்றைக்கி வந்து 50 பேருக்கு நாங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிருக்கோம் உங்களோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் நான் அனுப்புகிறேன் யாருக்காவது வரலன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போடுவாங்க இப்போ நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு இன்னும் ஆக்டிவேஷன் ஆகலையா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே கம்பெனி உங்களுக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்புவாங்க அந்த டெலகிராம் நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் நான் கிளிக் பண்ணி நாங்கள் அந்த டெலகிராமை காட்டுறேன் எஸ் அவங்க டெய்லியும் இதே மாதிரி டெலகிராமில் வாய்ஸ் நோட் டெய்லியுமே வரும்
சப்போஸ் இவங்கெல்லாம் டிக்ளைன் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் தப்பாக ஃபில் பண்ணுவாங்க, எஸ்பிஓவில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வரும் இல்லை, அந்த ஃபார்மை தப்பாக ஃபில் பண்ணுவாங்க. இதில் தான் நான் சொல்லி, நான் ஒரு நாள் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன் இல்லை, ஒருத்தவங்க வந்து வாஷிங் மிஷின், அதாவது எஸ்பிஓ சேலரி வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க, அந்த பையன் தேங்க்யூ சொன்னதுனால அந்த வீடியோ குரூப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் இந்த இதுதான் போட்டிருந்தாங்க, பிள்ளைக்கு மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை சப்போஸ் நாகும் ஏதாவது ஒரு வெப்சைட் ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு 2 டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை எல்லா லாங்குவேஜும் சொல்லுவாங்க, தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம் நிறைய பேர் கேரளாவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுனால எல்லா லாங்குவேஜ்லேயும் போடுவாங்க, ஹிந்தி மலையாளம் நிறைய லாங்குவேஜ் இருக்குது, ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது எப்படி ஏதாவது புதுசாக ஸ்கீம் மாற்றினாங்கன்னா அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயில், இது எல்லாமே கம்பெனிலேருந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு. நீங்கள் டெய்லியும் வாட்ஸ்அப் ஆன் பண்ணி எப்படி நீங்கள் மெசேஜ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி டெலகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காலைல அவங்க காலைல 9 மணி தான் நோட்டீஸ் போர்டு மெசேஜ் போடுவாங்க, 10 மணி தான் நோட்டீஸ் அப்படிலாம் கிடையாது. நான் இங்கே பாருங்க, 12:15 PM மதியம் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 மணிக்கு போட்டிருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 12:30. இப்போ இந்த டைமில் தான் போடுவாங்க இல்லை, அவங்களுக்கு இப்போ இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சாலும் 24/7 அவங்க மெசேஜ் போடலாம், அதை நம்ம கேட்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஆன்லைன் வந்த உடனே வாட்ஸ்அப் செக் பண்ணுற மாதிரி டெலகிராம் செக் பண்ணணும். ஸோ எஸ்பிஓ நோட்டீஸ் போடுறது கம்பெனிலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணுவாங்க, நம்மளால் இந்த குரூப்பில் ரிப்ளை பண்ண முடியாது. ஓகே, தென் ரெண்டாவது எஸ்பிஓ சாட் குரூப். இந்த சாட் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் யார் வேணாலும் இதில் பேசலாம். ஓகே, இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் பேமெண்ட் வாங்கிட்டேன், யாராவது ஒருத்தவங்க பேமெண்ட் வாங்கிட்டா பேமெண்ட் வாங்கின பற்றி சொல்லுவாங்க, எல்லா விஷயமே இந்த இல்லையா. இந்த இருக்குல்லையா, இவங்க பேமெண்ட், ஒருத்தவங்க பேமெண்ட் வாங்கிட்டாங்க, பேமெண்ட் இப்போ சப்போஸ் நீங்களே பேமெண்ட் வாங்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நேம் போடணும், ஸ்டாஃப் ஐடி போடணும், எந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணீங்க, டெய்லி வேலெட்னு ஒன்று இருக்குது, வீடியோ வேலெட்னு ஒன்று இருக்குது. டெய்லினா அவங்க ரெஃபர் பண்ணுறதுனால வர இன்கம் தான் டெய்லி வேலெட்டு, அதே வந்து வீடியோ வேலெட்டில் நீங்கள் வீடியோ பார்க்கறதுனால வர இன்கம், எந்த இன்கம் உங்களுக்கு இப்போ நீங்கள் வித்ரா போட்டிருக்கீங்க, என்றைக்கு வித்ரா போட்டிங்க, என்றைக்கு வித்ரா வந்திருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அதுமாதிரி டவுட்ஸ் எதாவது இருக்குது மேம், எனக்கு நான் என்னோட ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் இன்னும் அவங்களுக்கு ஆக்டிவேஷனே ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் அ ஸ்டாஃபாக நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், ஒரு வாய்ஸ் நோட் போடலாம். இது எஸ்பிஓ சாட், இது உங்களுக்கு கம்பெனி கொடுக்குற ஃப்ரீடம். ஸோ உங்களோட ப்ராப்ளத்தை டேரெக்டாக வாய்ஸ் நோட் கொடுத்தா அதில் நிறைய டீம் லீடர்ஸ் இருப்பாங்க, இதை ஓப்பன் பண்ணால் அந்த டீம் லீடர்ஸ்னு டிஎல் அப்படின்னு இருப்பாங்க, அந்த டிஎல் இருக்காங்க இல்லையா, டிஎல்லாம் டீம் லீடர்னு எடுத்தோம், அந்த டீம் லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ எஸ்பிஓ சாட் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்னென்னா எஸ்பிஓ மீடியா குரூப். ஸோ எஸ்பிஓ மீடியா குரூப்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ யாராவது யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நான் இதுக்கு யூடியூப் சேனல் வைக்கலாம், நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒரு யூடியூப் சேனல் சும்மா க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு எஸ்பிஓ பற்றி குட்டி குட்டியாக ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்படி வீடியோ போட்டிங்கன்னா, அந்த வீடியோக்கு தனியாக உங்களுக்கு 100 ரூபான்னு 100 ரூபான்னு ஒரு சேலரி தனியாக கொடுப்பாங்க. யார் எல்லாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் எஸ்பிஓ பற்றி போடுற வீடியோஸை இதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஷேர் பண்ணால் அதுக்கு தனியாக உங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்க, அதான் எஸ்பிஓ மீடியாங்கிறது. ஸோ எஸ்பிஓ மீடியாவில் நம்ம யாராவது நம்ம டீமில் ஒரு 3000 பேர் இருக்காங்க, 5,200 பேர் இருக்காங்க, அதில் யார் எல்லாம் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களோ அவங்களோட மற்ற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த அவங்களோட சேனல் இப்போ ஒரு ஃப்ரெண்டு போடுறாரு அவரோட வீடியோனா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே இந்த இவரோட சேனலோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவருக்கு இன்கம் கிடைக்கணும், தாராளமாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். இல்லைனா நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணாதானே உங்களுக்கு இது ஒரு இன்கம், டெய்லி 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ 30 நாள் யோசிச்சு பாருங்கள், 3000 ரூபாய் சேலரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குட்டியாக ஒரு யூடியூப் சேனலுங்க, நீங்கள் பேசணும் அவசியம் இல்லை, பின்னாடி தான் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கோங்க, எஸ்பிஓவில் வர பேமெண்ட் ப்ரூஃப்லாம் போடுங்க, இல்லை எஸ்பிஓட பிளான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கம்பெனி ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 100 ரூபாய் பணம் அடுத்த நாள் ஏறிடும். சரியா? ஓகே, தென் லாஸ்ட்டாக உள்ளது என்ன அப்படின்னா எஸ்பிஓ ஆக்டிவேஷன் சேனல். ஆக்டிவேஷன் சேனல்லாம் என்னென்னா, இப்போ எஸ்பிஓவில் எல்லோரும் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க, அந்த ஃபார்மில் வந்து யாருக்காவது டிக்ளைன் ஆயிருந்தது அப்படின்னா, இவங்களுக்குலாம் டிக்ளைன் ஆயிடுச்சு, இன்னைய தேதி அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே நாங்கள் டிக்ளைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த போட்டாங்க இல்லையா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ், 22/9/2021 வரைக்கும் 2:30 வரைக்கும் ஆக்டிவேஷன் லிங்க் யார் யாரெல்லாம் ஃபில் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஆக்டிவேஷன் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை, உங்களோட ரெஃபரல் எத்தனை மணிக்கு லிங்க்கை ஃபில் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். அப்போ 2 மணி வரைக்கும்னா உங்கள் ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் பண்ணாங்கன்னா இன்னும் ஆக்டிவேஷன் ஆகல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அப்போது இந்த விஷயம், இந்த 4 டெலகிராமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இவங்களுடைய விஷயம். ஸோ இதில் வந்து இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 9150102221,
ஸோ இந்த நம்பர் நீங்கள் சப்போஸ் நீங்கள் நாலு பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாலு பேர் ரெஃபர் பண்ணால் அவங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேம் பண்ணி இது எஸ்பிஓ அட்மின் அப்படி இந்த நம்பரை சேவ் பண்ணி அவங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதான் உங்களுடைய ஒர்க்கு, ஃபர்ஸ்ட் ஒர்க் இதுதான். ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ண போகிறதும் இந்த வீடியோவோட ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ இதனுடைய டெலகிராம் லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் பேஜை நீங்கள் பார்க்கறதுக்கான லிங்க்கும் நான் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், குரூப்லேயும் கொடுக்குறேன். ஓகேமா? ஸோ இன்றைக்கி உங்களோட ஒர்க் என்னென்னா இந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் நான் பார்க்குறதான். ஸோ நாளையிலேருந்து நீங்கள் எல்லாம் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.